அறிவுச் செல்வன் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறோம். இந்த டிசம்பர் 18 உலகம் முழுக்க ஒரு நாளை கடைபிடித்து உலகம் முழுக்க இன்று அனுசரித்திருக்கிறார்கள். சொந்த ஊரில் வாழ வழி இல்லாமல் தன்னுடைய அரசியல், தன்னுடைய பொருளாதார, தன்னுடைய உரிமைகளை இழந்திருக்கிற குடிபெயரும் மக்களை இந்த ஆண்டு, இந்த நாள், இந்த டிசம்பர் 18 ஆரத்தழுவி சொந்த தேசத்தில் வாழ வழி இல்லாதவர்களை ஆரத்தழுவோ, புலம்பெயர்ந்தவர்களை ஆதரிப்போம் என்று இந்த நாளை கொண்டாடுகிறது. இன்னைக்கு காலையில் கூட இந்த நாளின் பேரில் இந்திய அரசு ஏறத்தாழ பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஐநாவையிடம் கோரி பெற மனுளித்திருக்கிறது. இந்த நாளில் சொந்த நாட்டுக்குள் வாழ்பவர்களுக்கு நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மொழியை பேசுகிறாய் என்று காரணம் சொல்லி வரையறுக்கிற அந்த குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவின் அரசியல் சட்டத்துக்கு மட்டுமல்ல, மனித குலத்துக்கே எதிரான ஒண்ணு. ஏன்னா இந்தியாவின் அரசியமைப்பு சட்டம் வந்தபோது, குடியுரிமை சட்டம் வந்தபோது, அந்த சட்டத்தில் இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்கிற வார்த்தை இல்லை. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது 1955 இந்த மத ரீதியான, மொழி ரீதியான வார்த்தை இல்லை. அதற்கு மாறாக பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு வார்த்தை தான் இருக்கிறது. அதற்கு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிறந்தது என்ற ஒரே காரணம் தான். உலக நாடுகளில் குடியுரிமை கொடுத்து வரைய செய்கிற போது ஒரு நாட்டின் பெயரிலோ, ஒரு மொழியின் பெயரிலோ, ஒரு இனத்தின் பெயரிலோ, ஒரு மதத்தின் பெயரிலோ அப்படி வரையறை செய்தால் அது சட்டத்துக்கு முரணம் மட்டுமல்ல, மனித குலத்துக்கு எதிரானது. அனாதையாக சொந்த நாட்டுக்கு தன் ஆட்டை இழந்து, மாட்டை இழந்து, வீடை இழந்து, மொழி இழந்து, அதிகாரம் இழந்து, அரசியல் அகதியாய், தன் பொருளியல் இழந்து நாட்டுக்குள் ஒருவரை அகதியாக மட்டும்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய, அந்த அகதி புத்தனா, சிங்களவனா, தமிழனா, தெலுங்கனா, கிறிஸ்தவனா, இஸ்லாமியனா என்று பார்க்க முடியாது. இன்றைக்கு மரியாதைக்குரிய பாஜகவுடைய அமைச்சர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்தியாவின் அரசியல் சட்டத்தின் மீது உறுதியேற்று எமக்கு வாக்களித்த மக்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று. அன்பு நண்பர்களே, இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 135 கோடி. அதில் வாக்களிக்க தகுதியானவன் 93 கோடி பேர். அதில் வாக்களித்தவன் 63 கோடி பேர். அதில் பாஜகவுக்கு வாக்களித்தவன், தாமரை சின்னத்துக்கு வாக்களித்தவன் வெறும் 21 கோடி பேர் தான். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வெறும் 13 விழுக்காடுதான் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறான். அப்படி என்றால் மீதி மக்கள் தொகை அத்தனை பேரும் பாஜகவுக்கு எதிரானவர்கள் இருக்கிறான். நீ அரசியமைப்பு சட்டத்தை எனக்கு வாக்களித்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்ற பெயரில் மாத்தினால் நீ என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்த? நீ சொல்லுகிற மதச்சார்பின்மை, நீ சொல்லுகிற இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவம் அத்தனைக்கும் புறனாக நிற்கிறான். இன்னைக்கு சொல்றாங்க, நாங்கள் இஸ்லாமிய நாடுகளில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு, இஸ்லாமிய நாடுகளில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமிய நாடுகளில் பாதிக்கப்பட்ட பிற மதத்தினருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டார். இப்போது இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒருவேளை மரியாதைக்குரிய மோடி மஸ்தானையும் இங்க இருக்கிற RSS பரிவாரங்களின் பண்டாரங்களின் பரதேசையும் கூட்டி போய் அவர்கள் சாம அதர்வன ரிக்வேதங்களை ஓதி ஒரு நாளில் தொப்பியை கட்டிவிட்டு பூணூல் போட்டு இந்துவாக மாறினால் அடுத்த 6 ஆண்டு காலத்தில் நீ அவனை இந்தியனாக ஏற்றுக் கொள்வாயா? இந்த தத்துவம் எப்படி? அது பிழையான தத்துவம். இங்க ஆண்டாண்டு காலமாக இங்க இந்தியாவில் ஏறத்தாழ இவன் சொல்லுகிற, நாம் குறிப்பிடுகிற நம்முடைய ஈழ உறவுகள் 34,000 பேர் சொந்த நிலத்தில் பிறந்து, சொந்த நிலத்தில் பிறந்து இதை இங்க இருக்க இலங்கை துறவத்தில் பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்திருக்கான். இந்தியாவின் குடிமை சட்டத்தில் இங்கு பிறந்தால் அவன் இந்திய குடிமகன். ஆனால் 34,000 பேர் சொந்த நாட்டில் அகதியாய் வந்திருக்கவன், சொந்த நாட்டில் பிறந்து கூட குடியுரிமை வாங்காமல் 34,000 பேர் இந்த இலங்கை தூதரகத்தில் பிறப்பு சான்றிதழை பதிவு செய்து வைத்திருக்கிறான். ரவீந்திரன் என்ற ஈழ அகதி 2014 இறந்து போனான். என்ன சொல்லி இறந்து போனான்? நான் வந்து 40 ஆண்டு காலமாகிறது, சொந்த நாட்டில் பிறந்தேன், இந்த நாட்டில் பிறந்த அகதியை திருமணம் செய்தேன், ஆனால் இன்னும் முகாமில் வாழ்கிறேன், இன்னும் முகாமில் வாழ்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறை கியூப்ரிஞ்சு போலீசாருக்கு தகவல் கொடுக்க வேண்டும். என்னால் வீடு கட்ட முடியவில்லை, என்னால் சொத்து வாங்குற உரிமை இல்லை, சொத்து வாங்குற உரிமை இல்லாதால் நான் குடிவை சேர்க்கிறது போல் சேர்க்கிற பணத்தை எல்லாம் கேட்கைக்கு செலவிட வேண்டியிருக்கிறது. மருத்துவம் படித்தவனும், வழக்கறிஞர் படித்தவனும், பொறியியல் படித்தவனும் இன்னும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். 5 லட்சம் பேர் ஈழ அகதியாக இருந்திருக்கிறான். இங்கு பல்வேறு இயக்கங்கள் சொல்கிறார்கள் இங்கு ஈழ அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் என்று. அண்ணன் சீமான் எங்க அண்ணன் சொல்வதுதான், தங்க கூட்டில் கூடு கட்டினாலும் உள்ளே வாழ்வது வேண்டுமா என்பது கிளிகதான் முடிவு பண்ண வேண்டும். ஈழமே அமைந்தாலும் அதை உள்ளே வாழ வேண்டுமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள். இந்த நாட்டுக்குள் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு, இந்த நாட்டுக்குள் வாழுகிற அகதிகளாக அகதி உரிமை அசைலம் கேட்டு வந்திருக்கிற 5 லட்சம் பேர்களில் அந்த மனுவை அப்படியே தள்ளுபடி செய்திருக்கிறான். இவன் மீண்டும் மீண்டும் வைக்கிற வாதம், இந்தியா என்கிற நாட்டை இவன் கூறுபட முடிவு செய்து விட்டான். நாங்கள் இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்கள், ஆனால் இந்திய நாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை. அது எங்கள் நாடு. நீ கற்பிக்கிற இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்களை ஒழிய இந்திய நாட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. இங்கு பேசப்படுகிற மதச்சார்பின்மை, இங்கு பேசப்படுகிற கூட்டம்
இங்கு பேசப்படுகிற அத்தனைக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். குடியுரிமை சட்டத்தில் நாம் தொண்ட கட்சி வலியுறுத்துகிறது, இங்க இருக்கிற பர்மிட்டுங்கிற வார்த்தையை கூட சில நாடுகளில் இரட்டை குடியுரிமை பதம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நாட்டுக்குள் இந்திய அரசியல் சட்டத்தில் பிரிவு சடத்து ஐந்திலும் எட்டிலும் திருத்தம் கொண்டு வந்து மாநில அரசுக்கு அந்த உரிமையை கொடுக்கிற கடமையை செய்ய வேண்டும். மத்திய அரசு மட்டுமே ஏதோ ஏதாச்சும் அதிகாரமாக ஒரு முடிவெடுத்து நான் இவனை கொண்டு வருவேன் இவனை கொண்டு வருவேன் என்று சொல்கிறான். திரிபுரா அசாம் போன்ற அங்கு போராடுகிற மக்கள் தன்னுடைய முடி போய்விட்டது, அவர் ஒட்டுமொத்தமாக யாரை அகதியாக ஏற்காதுங்கிறான். அந்த முடிவை நாங்கள் ஏற்க முடியாது. அவன் ஒட்டுமொத்தமாக யாரை அகதி ஏற்காதுங்கிறான். நாங்கள் எங்கள் உறவுகளை வைத்துக் கொண்டு யாரையும் அகதியாக ஏற்காது என்று மனித குலத்துக்கு எதிராக பேச முடியாது. அதற்கு மாறாக வெளியார் உள்ளே வந்து ஆட்டம் போடுகிற தன் வாழ்வியல் பண்பாடு அரசியல் உரிமையை தடுக்கிற அவர்களுக்கு உரிமையை உத்தரவாதம் படுத்துகிற குடியுரிமையை தீர்மானிக்கிற முடிமை முடிவை மாநில அரசுக்கும் கொண்டு வர வேண்டும். இங்கு வருகிறவனை அகதி என்ற நோக்கத்தோடு தான் வாழ்விழந்து நிலம் இழந்து மொழி இழந்து மனம் இழந்து வருகிறவனை அகதி என்ற பார்வையெல்லாம் பார்க்க வேண்டுமே ஒழிய அவர்களை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சிங்களர்கள் தமிழர்கள் என்று பார்க்க முடியாது. ஏழு நாடுகளிலிருந்து ஏறத்தாழ 28 லட்சம் பேர் இந்த தேசத்தை நம்பி வந்திருக்கிறான். புத்தன் கூட வந்திருக்கிறான், தலாயிலாமா வழியாக வந்திருக்கிறான், பாலச்சீனத்தில் வந்திருக்கிறான், சைன தேசத்தில் வந்திருக்கிறான், பல்வேறு நாடுகளில் வந்திருக்கான். அவனை அகதி என்ற பார்வையில் தான் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வர வேண்டும். இந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எடப்பாடி அரசு வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை சிறப்பு முகாம் என்ற பெயரில் வதை முகாமை இங்கிருக்கிற வெளிநாட்டு சட்டத்தில் 12 அடைத்து வைத்திருக்கிற அந்த ஈழ உறவுகளை ஆண்டாண்டு காலமாய் உள்ளே ஒரு ஆளுநர் உத்தரவு போட்டு ஒரு கையாளாத தமிழக அரசு அடைத்து வைத்து வெளிநாட்டு சட்டத்திற்கு உள்ளே அடைத்து வைத்திருக்க அகதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அகதிகளை அகதிகளாய்ப்பால் சொந்த இடத்தில் அகதிகள் உரிமை ஏற்றிருக்கிற எங்கள் உறவு உள்ளிட்ட எந்த மதத்தை தெரிவித்தார்களும் அவர்களை அகதியாய்ப்பார் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்க விடுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் தமிழ்நேசன் அவர்களை கடந்த உரையாற்ற அழைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு நிறைவுரை வழங்க உள்ள ஒட்டுமொத்த இந்த நாட்டில் எந்த பிரச்சனை என்றாலும் அங்கே குரல் கொடுத்து முதல் தீர்வு காண்பு வரை போராடக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு மத்திய அரசு, மோடி அரசு, பிஜேபி அரசு, நாம் ஒட்டுமொத்த பிரச்சனையோடு ஒருங்கிணைந்து போராடினால் மட்டும்தான் இதற்கு விடிவு பிறக்கும். குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களையும் மத்திய அரசு அழுத்தம் கொடுக்காத நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் அண்ணன் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவில் நாம் வென்றெடுக்க இந்த சட்ட திருத்தம் திரும்ப பெறாவிட்டால் நாம் ஒன்றிணைந்து போராடுவோம் என தமிழ் தேசிய கட்சி சார்பில் தெரிவித்து அண்ணன் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி இந்த தமிழர்களுக்காக ஒருங்கிணைந்து போராடும் என தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இல் ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். நடுவன் அரசே குடியுரிமை வழங்கு எங்கள் தமிழர் ஈழ தமிழருக்கு இஸ்லாமிய மக்களுக்கும் குடியுரிமை வழங்கு. வெல்லட்டும் குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் வெல்லட்டும். மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி துரைமுருகன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். குடியுரிமை சட்ட மசோதாவுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாம் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று நாங்கள் சொன்ன பொழுது அதில் தமிழ்நாட்டை தமிழர் மட்டும்தான் ஆள வேண்டுமா, யார் வேண்டுமானாலும் ஆளலாம், யார் வேண்டாலும் வரலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டை தமிழர் ஆளவே கூடாது அப்படின்னு நாங்கள் சொன்ன போதே குதித்தவர்கள் இந்தியாவுக்குள்ள இவர்கள் வாழக்கூடாது என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். நாங்கள் யாரும் வரலாம் வாழலாம்னு சொல்றோம், இவன் யாருமே வாழக்கூடாதுன்றான். இந்த
இவர்கள் தான் வாழ வேண்டும், இந்துக்கள் தான் வாழ வேண்டும், பௌத்தர்கள் தான் வாழ வேண்டும், சீக்கியர்கள் தான் வாழ வேண்டும், பாரசீகர்கள் தான் வாழ வேண்டும், இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது, இலங்கை தமிழர்கள் வாழக்கூடாது என்றால் இந்த நாடு ஒரு கேடுகட்ட நாடு என்பதை இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நாம் அறிவிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் மதசார்பற்ற நாடு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு இல்லை, இந்தியா ஒரு மதசார்புடைய நாடு என்பதை தொடர்ச்சியாக 5 காலமாக ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா உலகத்துக்கு அறிவிக்கிறது. அதுவும் இந்து மத சார்புடைய நாடு என்பதை காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும், என்ஐஏ சட்டமா இருக்கட்டும், அயோத்தி தீர்ப்பாக இருக்கட்டும், எல்லாமும் அறிவிக்கிறது இது இந்து நாடு. அகண்ட பாரதம் தான் எங்கள் கனவு. இங்க எப்படி பேசுறது, நேரம் வெளிநாட்டுல போய் யாதும் ஒரே கண்ணியன் பொங்கன் அப்படிங்கிறா, அங்க போய் யாதும் ஒரே எவரும் கல்லீர் வெண்ணுக்கம் அப்படின்னு பேசுறது. அங்க யாரும் ஒரே யாவரும் என்றால் உலகம் முழுக்க என் உலகம், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் என் மக்கள் என்று பேசுகிற மோடி பெருமகன் அப்படின்னா உலகம் முழுக்க உன் உலகம், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் உன் மக்கள் என்றால் இந்தியாவும் உலகத்துக்கு பொதுவானது தானே, இந்தியாவில் எல்லாரும் வாழலாம் தானே. அப்ப அந்த மோடி யாரும் ஒரே யாரும் கேள்வி பேசுறாரு, அமித்ஷா இங்க இந்துக்கள் தான் வாழணும், இஸ்லாமியர் வாழக்கூடாதுன்னு பேசுறாரு. உன் அமைச்சரே உன்னை மதிக்கிற, உன் அமைச்சரே மதிக்கிற உன்னிய. அப்ப என்ன அர்த்தம், பேசுவது ஒன்று செயல் ஒன்று. இன்னைக்கு அஸ்ஸாம் சொல்றான், அசாம் அசாமியர்களுக்கு திரிபுரா திரிபுரா மக்களுக்கு என்று கிளம்பிட்டான், நாங்கள் தமிழ்நாடு தமிழுக்கு இருந்தால் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஆளக்கூடாதுன்னு சொல்லுவோம், வாழக்கூடாது சொன்ன நிலையை வாழ முடியாது. ஆளக்கூடாது சொல்றதுக்கே டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் கிளம்பி டான்ஸ் போட்டுறான், கலக்கடை குச்சிப்புடிலாம் ஆரம்பிச்சா. நாங்க வாழக்கூடாதுன்னு சொன்னா நீ சொல், இந்தியா சொல்றது இல்ல, இஸ்லாமிய வாழக்கூடாது, இலங்கை தமிழர்கள் வாழக்கூடாது. நான் தெரியாம கேட்கிறேன், இலங்கை தமிழர்களை இங்க தமிழராக பார்க்க வேண்டாம். அர்ஜுன் செம்பத்து மேடைக்கு மட திருமுறை கூடத்துல முக்குக்கு முக்கு கத்திட்டு இந்துக்கள் பிரபாகரன் இஸ் இந்து லீடர். இப்ப இந்து லீடர்னு பிரபாகரன் சொல்லல, இப்ப நீ எந்த சந்தோஷம் இருக்கிற, பிரபாகரன் இந்து லீடர்னா இலங்கை தமிழர் இந்துக்களா இல்லையா, அவரை ஏன்டா குடியுரிமை கொடுக்கல, ஏன் கொடுக்கல? 5 இருந்தாலே போதும், 11 ஏற்கனவே இருந்தது, அதை 5 குறைத்துக்கிறோம். ரொம்ப வரவேற்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்கிறோம். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் இந்த சட்டம் தான் இருக்குது. ஆனால் 33 இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற ஈழத்தமிழருக்கு ஏன்டா குடியுரிமை கொடுக்கல? அப்ப தமிழர்களா இந்துக்களா அறியுங்கள், மனிதர்களா இல்லையா? முதல்ல மனுஷர்களுக்கு குடியுரிமை இருக்குல்ல, வேடம் தாங்கிறத பறவைகள் வருது, எங்க ஊர்ல கூந்தங்குளத்துல பறவைகள் வருது, பறவைகள் பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டா வருது, வாங்கிட்ட யாரு வேணாலும் எங்க வேணாலும் வாழலாம், இது அடிப்படை உரிமைடா. இந்த உலகத்துல யாருக்கும் வாழ தகுதி இல்லை என்று சொல்வதற்கு எவனுக்குமே தகுதி இல்லை, நான் எங்க போய் வாழலாம்? ஆனால் ஐரோப்பிய தேசம் எங்களை அடக்கி ஆண்ட தேசம், ஈழத்தமிழர்களை இலங்கை மக்களை தமிழர்களை அடக்கி அந்த ஐரோப்பிய தேசம் எங்களை அரவணைத்து எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது. அமெரிக்க தேசம் உலகத்தின் வல்லரசு எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது, கனடா கொடுக்கிறது, சவுதி அரேபிய அரேபிய தேசங்கள் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குது. ஆனால் என் தாயக பூமியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு எனக்கு குடியுரிமை கொடுக்காது என்று ஒவ்வொரு ஈழத்தமிழும் கண்ணியோடு இருக்கா, அவனுக்கு என்ன பதில் இருக்கு இந்த அரசு கிட்ட? 33 1983 வந்தவ, அவனுடைய மகன் படித்து பிள்ளை பிறந்து பிள்ளை இங்க படிச்சு இங்கேயே வேலை பார்த்து இந்த நாட்டுக்காக உழைக்கிறான், சரிங்களா? அப்பா அம்மாவுக்கு குடியுரிமை கிடையாது. அப்ப இந்த பிள்ளைக்கு இந்தியாவில் நான் பிறக்கிறேன், ஒரு இஸ்லாமிய நான் ஒரு பங்களாதேசில் வாழ்ற ஒரு பிள்ளையை திருமணம் செய்யறேன், எனக்கு குடியுரிமை இருக்கு, பங்களாதேசில் வருகிற மனைவிக்கு குடியுரிமை இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சரி, எங்க ரெண்டு பேருக்கு பிள்ளை பிறகு என் பிள்ளைக்கு குடியுரிமை உண்டா இல்லையா, இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப என்ன அர்த்தம் இது? இது ஒட்டுமொத்தமான ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான இந்த குடியுரிமை சட்டத்தை கிழித்தெறிந்து மாற்று குடியுரிமை சட்டத்தை உருவாக்குற வரை நாம் நமக்கு போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்தில் வெள்ள வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நாம் தமிழர்.